இயேசுவின் 12 சீடர்களின் மறைசாட்சிய மரணம். எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இயேசுவோடு 3 வருடங்கள் பயணித்து நற்செய்தி பணியில் ஈடுபட்ட 12 சீடர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து பலரும் அறியாத ஒன்று. மிகவும் கொடூரமான முறையில் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னை மறந்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்கிற சீடத்துவ அழைப்பை அப்படியே வாழ்ந்து காட்டியவர்கள் இயேசுவோடு பயணித்த 12 சீடர்கள். இயேசுவின் பொருட்டு பற்பல சிலுவைகளை சுமந்தவர்கள். பாருங்கள், இந்த வீடியோவில் அறிந்து கொள்ளலாம். திருத்துதர் பணியை 12:1-3 குறிப்பிடுவது போன்று செபதேயின் மகன் யாக்கோபு ஏரோது அக்ரிபாவின் ஆட்சி காலத்தில் வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். இயேசுவின் 12 சீடர்களுள் முதல் முதலாக மரித்தவர் இவராவார். இவர்தான் சந்தியாகப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரின் மரணத்துக்கு காரணமாக விளங்கிய அரசன் ஏரோது அக்ரிபா வானதூதரால் அடிக்கப்பட்டு புழுத்து செத்தான் என்று திருத்துதர் பணி 12:19-23 குறிப்பிடுகிறது. 2. சீமோன் பேதுரு கிபி 64-68 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீரோவின் ஆட்சி காலத்தில் இயேசுவின் தலைமைச் சீடராக விளங்கிய சீமோன் பேதுரு கைது செய்யப்பட்டு சிலுவையில் தலைகளாக அறைந்து வேத சாட்சியாக கொல்லப்பட்டார் என்று மரபு கற்பிக்கிறது. பேதுருவுக்கு முதலில் இயேசுவை போன்று சிலுவை தண்டனை விதிக்கப்பட்டது. இயேசுவை போன்று சிலுவையில் மடிய தகுதியற்றவன் என்று கருதிய பேதுரு தன்னை தலைகீழாக சிலுவையில் அறையும்படி கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு தலைகளாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். 3. அல்பேயின் மகன் யாக்கோபு எனப்படும் சின்ன யாக்கோபு எருசலேம் நகரின் ஆயராக பணிபுரிந்தவர் என்று திருத்தூதர் பணி இவரை பற்றிய குறிப்பு தருகிறது. இவரின் மறைசாட்சியத்தை குறித்து பலவிதமான கருத்துக்கள் நிலவுகிறது. கிபி 60 ஆண்டில் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் என்று திருச்சபையின் தந்தை யோசிபஸின் எழுத்துக்களும் யூத வரலாற்று ஆசிரியர் யோசேப்பின் எழுத்துக்களும் பதிவு செய்திருக்கிறது. ரம்பத்தால் அறுத்து கொல்லப்பட்டார் எனவும் கம்பால் அடிக்கப்பட்டு கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. உயரமான சுவற்றிலிருந்து தள்ளிவிடப்பட்டு கொல்லப்பட்டார் என்கிற கருத்தும் இவரின் மறைசாட்சியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 4. கப்பல் கட்டுபவராக இந்தியா வந்திறங்கிய தோமையார் தென்தமிழகத்தில் இறைவணி செய்து அன்றைய மலபார் பகுதியில் 7 ஆலயங்கள் எழுப்பி ஏராளமானோரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார். இந்திய மண்ணில் கிறிஸ்து என்கிற ஒளியை முதல் கொண்டு வந்தவர் புனித தோமையார். இங்கிருந்த சமயவாதிகள் அவர் மீது கொண்ட காழ்ப்புணர்வால் படைவீரர்களை அனுப்பி சின்னமலை எனப்படும் இன்றைய தோமையார் மலையில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பேராலயம் எழுப்பப்பட்டது. அதுதான் இன்று சாந்தோம் பேராலயமாக எழுந்து நிற்கிறது என்று திருச்சபையின் தந்தையர்களின் எழுத்துக்களும் ஆவணங்களும் சான்று பகர்கின்றன. 5. புனித அந்திரேயா. புனித அந்திரேயா அவருடைய சகோதரர் சீமோன் பேதுரு போன்று இயேசுவை போன்று சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்று மரபுகள் சான்று பகர்கிறது. அவருடைய சிலுவையின் வடிவம் சற்று வித்தியாசமானது. எக்ஸ் வடிவத்தினாலது. ரோமியர்களின் 10 குறிக்கும் எக்ஸ் வடிவத்திலானது. சிலுவையில் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டவர் புனித அந்திரேயா. சிலுவையில் இவரின் கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் துளைக்காமல் கயிறால் கட்டி தொங்க விட்டார்கள். இதனால் பல நாட்கள் பரிதாபமாக சிலுவையில் உயிரோடு போராடி அந்த துன்ப வேளையிலும் ஏராளமானோருக்கு நற்செய்தி அறிவித்தார் என்று மரபுகள் சான்று பகர்கிறது. 6. நத்தானியல். நத்தானியல் எனப்படும் பர்தலேமேயுவின் மறைசாட்சியத்தை குறித்து பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. சில மரபுகள் அவர் தலை வெட்டப்பட்டு மரித்தார் எனவும் உயிரோடு அவரின் தோலை உரித்து சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள் எனவும் தலைகீழாக சிலுவையில் தொங்கவிட்டார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. அர்மேனிய நாட்டு அரசனின் சகோதரனை மனமாற்றம் செய்ததால் நத்தானியலுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று அந்த மரபு கூறுகிறது. பிரபல ஓவியர் மைக்கேலாஞ்சலோ வரைந்த இறுதி தீர்வை ஓவியத்தில் நத்தானியல் தனது உடலின் தோலினை தனது கரங்களில் ஏந்தி கொண்டு நிற்பது போன்று தோன்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 7. திருத்துதர் பிலிப்பு. தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று இயேசுவிடம் கேள்வி எழுப்பிய பிலிப்பு கிபி 80 ஆண்டில் துருக்கி நாட்டில் உள்ள ஹீரோபோலிஸ் எனும் நகரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் குறித்து சர்ச்சை நிலவி வந்தது. சந்தேகங்கள் களையப்பட்டு அது திருத்துதர் பிலிப்புவின் கல்லறைதான் என்பது உறுதி செய்யப்பட்டது. 8. திருத்துதர் மத்தேயு. திருத்துதர் மத்தேயு வேத சாட்சியாக மரித்தார் என்று ரோம் மறைசாட்சியர்களின் நூல் சான்று பகர்கிறது.
அவரின் மறைசாட்சிய மரணத்தை குறித்து பலவிதமான கருத்துக்கள் நிலவுகிறது. அவர் எரித்து கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும், கல்லால் எரிந்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும், தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எத்தியோப்பியாவில் நற்செய்தி பணி செய்து வந்த அவர் அங்கு வாளால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற கருத்தும் நிலவுகிறது. 9. திருத்துதர் யூதா ததியோ. திருத்துதர் யூதா ததியோ கிபி 80 அர்மேனியா அருகே உள்ள ஆராய் மலைத்தொடரில் தடியால் அடிக்கப்பட்டு அம்புகளால் துளைக்கப்பட்டு பின்னர் சிலுவையில் அறைந்து மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். யூதா ததியின் பெயரும் யூதா இஸ்காரியத்தின் பெயரும் ஏறக்குறைய ஒன்று போன்று இருப்பதால் இவர் மறக்கப்பட்ட திருத்துதர் என்று கருதப்படுகிறார். திருத்துதர் மத்தியா. இயேசுவின் சீடராக விளங்கிய யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். பின்னர் தனது செயலுக்கு மனம் வருந்தி நாண்டு கொண்டு மடிந்தார். காலியான யூதாசின் இடத்தை திருத்துதர் மத்தியாஸ் நிரப்பினார். நற்செய்தி பணியில் ஈடுபட்டு வந்த இவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். 11. தீவிரவாதி எனப்படும் சீமோன். ஆப்பிரிக்க மற்றும் இங்கிலாந்து நாட்டில் நற்செய்தி பணியில் ஈடுபட்டு வந்த இவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். 12. திருத்துதர் யோவான். இயேசுவின் அன்பு சீடர் என்று அழைக்கப்படும் திருத்துதர் யோவான் செபதேயின் மகன்களில் ஒருவராவார். நற்செய்தி குறிப்பிடுவது போன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கேட்டுக்கொண்டதற்கேற்ப மரியனையை தனது தாயாக ஏற்று பராமரித்து வந்தார். பின்னர் நற்செய்தி பணியில் ஈடுபட்டு வந்த அவரை பத்மோசா தீவுக்கு நாடு கடத்தினார்கள். இவரை கொன்று போடுவதற்காக எரியும் எண்ணெய் கொப்பரையிலும் நெருப்பு மீதும் தூக்கி எறிந்தார். அனைத்து வேளைகளிலும் அற்புதமாக காப்பாற்றப்பட்டார். 100 வரை முழுமையாக வாழ்ந்த பின்னர் இறைப்பாதம் அடைந்தார். இயேசுவின் சீடர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பதையும் இந்த உலகம் அவர்களை வெறுத்து ஒதுக்கும் என்பதையும் இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தார். அதை அவர்களுக்கு அறிவித்திருந்தார். யோவான் 15:25, நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் உலகம் உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது என்று குறிப்பிட்டார். அந்த விதத்தில் உலகம் முதலில் திருத்தூதர்களை வெறுத்து ஒதுக்கியது, கொடூரமாக கொன்று போட்டது. கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று என்பதற்கேற்ப திருத்தூதர்களை இன்று பாருங்கும் பறந்து விரிந்து நிற்கும் கத்தோலிக்க திருச்சபையின் மூலைக்கல்லாக விளங்குகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பு 12 திருத்தூதர்கள் என்னும் சிறிய புள்ளியில் துவங்கிய கத்தோலிக்க திருச்சபைதான் இன்று அகில உலகத்தையே அன்பால் ஈடு இணையற்ற விதத்தில் அண்டு கொண்டிருக்கிறது. இந்த 12 திருத்தூதர்கள் என்னும் கடுகு விதையில் இருந்து முளைத்த கத்தோலிக்க திருச்சபைதான் இன்று உலகெங்கும் பரவியிருக்கிற கடுகு மரமாக பறந்து விரிந்து அனைவரும் தங்கி இளைப்பார நிழல் தந்து கொண்டிருக்கிறது. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.